வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஆர்ச் மிட்டாய் திரைப்படத்தினுடைய வீடியோ மசனத்தை பார்க்கலாம். புதுப்பேட்டை திரைப்படத்தில் வந்து ஒரு தலையை மட்டும் காமிச்சு ஒரு சின்ன டைலாக் பேசி அதன் பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதன் பின்னக்கு வந்து ஒரு பிரபல நடிகராகி விஜய் சேதுபதி எழுதி விஜய் விஸ்வநாத் இயக்கத்தில், அதாவது அவரே எடிட்டிங் பண்ணியிருக்காரு, அவரே வந்து சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு, டைரக்டும் பண்ணியிருக்காரு விஜய் விஸ்வநாத். அவருடைய இதில் வசனம் வந்து விஜய் சேதுபதியும் பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது. சரி, ஆரஞ்சமுட்டை திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். கைலாசம் என்கின்ற வயதான பெரியவர் விஜய் சேதுபதிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து 6 மாதம் உயிரோடு இருப்பான்றதுனால அவருக்கு எப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதோ, எப்போல்லாம் அவருக்கு வந்து வாழ்க்கை போர் அடிக்குதோ, அப்போல்லாம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் வந்து டாக்டர் எடுத்துகிட்டு போவார். ஆனாலும் மருத்துவமனையில் போய் அவர் அட்மிட் ஆகிறாரகமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து வாடுற நாள் தெரிஞ்சு போயிடுச்சுன்றனால எப்போனாலும் சாவை நோக்கி இருக்கிற மனிதர். ஆனாலும் ஈகோவை விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்பப்போ நெஞ்சுவலி இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த ஆம்புலன்ஸில் வந்து அவர் ட்ராவல் ஆகி மருத்துவமனைக்கு போவார். போகிறப்ப அவருக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வார். ஏன்னா அவர் தனிமையிலே இருக்கிறார், அவர் பிள்ளை அவர்கிட்ட இல்லை, மனைவியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனிமையை கொண்ட ஒரு மனிதர், ஈகோவான ஒரு மனிதர் ஆம்புலன்ஸில் போகும்போது ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி டெக்னீஷியனாக இருக்கிற ரமேஷ் திலக்கும் பாலா என்கிற அவருடைய நண்பரும் அவருடைய ஓட்டுநராக இருக்கிற பாலாவும் அவங்களும் அவரோட வந்து விஜய் சேதுபதி வந்து பயணிக்கிறார். அவங்களுக்குள்ள நடக்கிற மோதல்களும் அதன் பிறகு வரும் நேசமும் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. விஜய் சேதுபதி ஈகோயிஸ்ட் மனிதரா பின்னிருக்காருன்னு சொல்ல முடியும். பொதுவாக போன ஜென்ரேஷனில், அதாவது 50-60 பாண்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இன்றைக்கி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. இது இந்த தலைமுறையில் மட்டும் கிடையாது, எந்த தலைமுறையிலையுமே ஒவ்வொரு தலைமுறையும் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கும். அதனுடைய பழைய தலைமுறை அதை வந்து ஏற்றுக்க, நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு தான் போகும். அவங்களுடைய ஈகோ விட்டே கொடுக்க முடியாது. இந்த காலத்து ஆட்கள் யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து பற்றிக்கிட்டு தெரியும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்றது ஒன்று. இது வந்து எல்லா வீட்லேயும் எல்லா அப்பாக்களுக்கும் எல்லா மகன்களுக்கும் நடக்கிற பிரச்சனை தான். இந்த ஜென்ரேஷன் கேப்பை வந்து தீக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன் அதை அப்படி தீக்கணும்னா அவங்க அந்த வாழ்க்கையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தப்புன்னு ஆகிடுன்றதுனால அவங்க வாழ்க்கை அவங்களுடைய அந்த ஈகோவை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க வயதானவர்கள். என் அப்பாவும் முதற்கொண்டு நிறைய பிரச்சனைகள். இது வந்து என்னென்னா எனக்கு நடக்கிறது, அதாவது எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு பண்ணியிருப்பாரு, நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பண்ணுறேன், என் பொண்ணு வந்து எனக்கு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரேஷன் கேப், இது வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை நீங்கள் மாற்றவே முடியாது. அதுதான் ஒரு கலைக்கலனாக இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் விஜய் விஸ்வநாத்தும் கையாண்டிருக்கிறார்கள். இருக்கிறப்ப என்றைக்குமே அதனுடைய மதிப்பு இருக்கா தெரியாது, இல்லாதப்ப தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். ஆனால் தோல் சாய்ஞ்சு அழுகிறதுக்கோ இல்லை திட்டு வாங்குறதுக்கோ அப்பன்னு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கேரக்டரில், அதாவது அப்பாவை இழந்த கேரக்டரில் திலக் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வர அந்த லவ்வர் அந்த கேரக்டரோடு அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி ஒவ்வொரு வாட்டி எரிஞ்சு விளையாடுறப்ப கூட விஜய் சேதுபதி வந்து கொஞ்சமாக நகரும் பொழுது கூட அவர் மிக அற்புதம் பண்ணியிருக்காரு. அதை விட பாலான அவருடைய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒரு நண்பர், அவரும் வந்து பாடி லாங்குவேஜாக இருக்கும், டயர் டெலிவரியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இயல்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நிச்சயம் மிக அற்புதமான எதிர்காலம் இருக்கின்றது. விஜய் விஸ்வநாத் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு, எடிட்டிங் பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய காட்சிகளில் வந்து லைட் வந்து பேர்ன் ஆகி எரியுது, பட் நிறைய ஷாட்டில் வந்து டிஐ கை கொடுத்து பியூட்டிஃபுல்லான ஒரு இதுவாக மாற்றிருக்கு. நிறைய இடங்கள் ரசிக்க வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து படத்தோட ப்ளஸ். படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வயதான கேரக்டரில் சுத்தமாக ஒரு செட்டே ஆகலை. அவர் அந்த டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருப்பான் கூட, ஒரு வயதானவர் அப்படின்றத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு வேட்டியை மடிச்சு கட்டின்னு போகிறப்பே வந்து நல்லாவே தெரியுது. அது அதாவது வந்து அந்தந்த இளமை அது இருக்கும். ஸோ அது 60 வயதுன்றது நம்ப முடியல ஒன்று. அந்த வயதான பாத்திரம் ஒட்டவே இல்லை. அதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸ். இதே இடத்துல அந்த திலக் கேரக்டரில் விஜய் சேதுபதி போட்டு அந்த வயதானவர் கேரக்டரில் விஎஸ் ராகவன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த நேசம் அந்த பாசம் அவங்களுக்குள்ள அந்த இன்டிமேசி பார்க்குறப்பே ரொம்ப இருக்கும். இதில் என்னன்னா விஜய் சேதுபதி என்னதான் நடித்தாலும் அதை துருத்திக்கிட்டு தான் தெரியுது. வயசானவர் கேரக்டர் வயசானவர் தான் போடணும், ஓகேங்களா? ரைட்டா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வி கே ராமசாமி வந்து நிறைய வயதான கேரக்டர்லாம் பண்ணார், இளமையாக இருக்கிறப்ப நிறைய வயதான கேரக்டர் பண்ணார், அதெல்லாம் ஓகே. பட் கலரில் அப்படிலாம் பள்ளிச்சிடும், ஓகேவா? ஸோ இந்த திரைப்படம் எப்படி பார்க்கலாமா இல்லையா? ஆரஞ்சு முட்டாய் அப்படின்ற ஒரு
முட்டை வந்து அவர் சுகர் பேஷண்ட் அவருக்கு வந்து ஆரஞ்சு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்பிடல் போற கூட ஆரஞ்சு முட்டை எடுத்துக்கிற மனிதர் தான் நேசிப்பவர்களிடம் அந்த ஆரஞ்சு முட்டையை பகிரும்போது தான் அவருக்கு வந்து அவங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சிம்பாலிக்காக சில ஷார்ட்ஸ்கள்லாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் இந்த ஹார்ட் அட்டாக் என்ற ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்காம வேற ஏதாவது ஒரு டிசீஸை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வந்து இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் மனதுக்கு நெருக்கமாக போயிருக்கும் அந்த மனதுக்கு நெருக்கமான போகிற விஷயத்தை வந்து இவங்க கடத்திருக்கணும் கடத்தவில்லை இருந்தாலும் இப்படியான ஒரு முயற்சி அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் அதில் ஒரு ரெண்டு கேரக்டர் அது கூட ஒரு வயதான நோயாளி அப்படின்னு யோசிச்சதுக்காகவும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு குத்துப்பாட்டுகள்லாம் இல்லாமல் வீர வசனங்கள்லாம் இல்லாமல் கவர்ச்சியெல்லாம் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு காதலை மிக அழகாக வந்து காமிச்சதுலேருந்து ஒரு வயதானவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் புரிய ஒரு அன்பை வெளிப்படுத்திய அந்த படம் வந்து நிச்சயம் வந்து ரசிகர்களுக்கு வந்து சினிமா ரசிகர்களை கண்டிப்பாக ஈர்க்கும் இந்த திரைப்படத்திற்கான மதிப்பெண் 5-3 மதிப்பெண்கள் வயதான பாராட்டுகள் மட்டும் வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த தளத்திற்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வந்து சென்றிருக்கும் ஆனாலும் ஒரு நல்ல முயற்சி இந்த திரைப்படத்தை வந்து அவசியம் உலக சினிமா ரசிகர்கள் கண்டுகளிக்கலாம் ஒரு முறை கண்டுகளிக்கலாம் மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் உங்களை சந்திக்கிறேன் இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்